சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐகான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பதிலில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, மழை நீர் சேகரிப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மழை நீர் சேகரிப்பு இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அவசியமானது. ஏன் வந்து அது அவசியம் பார்த்தீங்கன்னா, அது வந்து பொதுமக்களோட குடிநீருக்கு அது பயன்படும். இன்னொன்று கால்நடையோட குடிநீருக்கு அது பயன்படும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீர் பாசன திட்டத்துக்கு அது வந்து ரொம்ப பயன் மிக்க ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்று வந்து நிலத்தடி நீர் மட்டமும் அதில் வந்து உயர்கின்ற வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை ஒவ்வொருவருமே பின்பற்ற வேண்டியது அவசியமானது. ஏன்னா மழை நீர் பார்த்தீங்களா 40% வந்து கடல் நீரோட போய் கலக்குது, 35% வந்து ஆவியாக போயிடுது, மீதி இருக்கிற 10% தான் வந்து மண் வந்து உறிஞ்சப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நகரங்களில் உங்களுக்கு தெரியும், வீடுகள் வந்து ரொம்ப நெருக்கமாக தான் கட்டியிருப்பாங்க. இன்னொன்று தார் ரோடுகள் போட்டு மண்ணை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று சிமெண்ட்டு தரையை போட்டு மூடியிருப்பாங்க. அதாவது மழை நீர் வந்து மண் வந்து உறிஞ்சப்படுற தன்மை வந்து 5% தான் இருக்குது. அப்போ வந்து நீர் வறட்சி இப்போ வந்து ஒரு ஆண்டுக்கு 200 மில்லி லிட்டர் அதான் மில்லி மீட்டர் மழை தான் பெய்யுதுன்னு வச்சுங்க, அப்போ வந்து பஞ்சம் வரத்துக்கு வறட்சி வரத்துக்கு நம்ம வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ மழை நீரை வந்து நம்ம சேகரித்து வச்சுருந்தோம்னா அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மழை நீர் சேகரிப்பு வந்து 2 முறையில் அதிகமாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து கட்டடத்தோட மேற்கூரையில் இதுக்கான ஒரு வசதியை வந்து கட்டமைப்பை வந்து உருவாக்குவாங்க. அடுத்தது தரை வழியாக ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. முக்கியமாக இந்த 2 வகையை அதிக பேர் வந்து பின்பற்றுறாங்க. இதனால் அந்த மேற்கட்டத்தில் அந்த கட்டடத்தோட மேல் தளத்தில் மேற்கூரையில் கட்டமைக்கப்படுற அந்த மழை நீர் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கிறதும் அதை வந்து தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமையும் இருக்குது. நம்ம தேவைக்கு ஏற்ப அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நிறைய சிறப்புகள் வந்து மழை நீரை வந்து நம்ம குடிக்கிறதால உடலும் ஆரோக்கியம் அடையும், மனமும் ஆரோக்கியம் அடையும். இந்த மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை இப்போ தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்படுறது கிடையாது. பழைய காலத்தில் அதான் மரபு வழியாகவே இந்த மழை நீர் சேகரிப்பு திட்டம் வந்து பின்பற்றி வந்திருக்கு. இப்போ செட்டி நாடுகள் அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா முற்றம் வந்து இருக்கும். மழை நீர் வந்து அதற்கு அந்த நீர் அமைப்பை வந்து வடிகட்டி அது நம்ம வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக முற்றத்தை வந்து உருவாக்குனாங்க. அதே மாதிரி அவங்க வந்து வீடு கட்டும்போதே நாட்டு ஓடுகள் வேய்ந்த ஓடுகளை தான் அவங்க அதிகமாக பயன்படுத்தினாங்க. நாட்டு ஓடுகளோட சிறப்புகள் என்னென்னா அது மழை நீரை வந்து அதிகமாக உறிஞ்சிற தன்மை இருக்காது. அதனால் ஒரு துளி மழை நீர் கூட வீணாகாமல் அதை கரெக்டாக வந்து அந்த முற்றத்தில் வந்து கொட்டும். அப்போ நாலா பக்கத்தில் பெரிய அண்டானை வச்சு தண்ணியை வந்து பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு அதில் வந்து நிறைஞ்ச பிறகு ஒரு துணி வச்சு மூடிடுவாங்க. எப்போல்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த தண்ணியை வந்து சூடுபடுத்தி பயன்படுத்தி வந்தாங்க. இந்த அளவுக்கு வந்து அப்போவே வந்து மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை கடைபிடிச்சாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு நிலத்தடி நீர் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஆழ்துளை கிணறுகள் மூலமாக நிறைய தண்ணி வந்து நிலத்தடி நீர்லேருந்து உறிஞ்சப்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா நிலத்தடி நீர் வந்து ரொம்ப குறைவாயிடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கடலோர மாவட்டத்தில் வசிக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஆழ்துளை கிணறுகள் மூலமாக அதிகப்படியான தண்ணியை வந்து உறிஞ்சி எடுக்கும்போது கடல் நீர் வந்து குடி தண்ணீரோடு போய் கலந்துடுது. அதனால் என்னென்னா அவங்க வந்து உபயோகப்படுத்துறதுக்கு அது வந்து பலன் இல்லாமல் போகுது. இந்த காலகட்டத்தில் மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை அந்த பகுதியில் இருக்க மக்கள் ஒவ்வொருத்தரும் தங்கள் வீட்டுகளில் வந்து நீங்கள் வந்து அதை செஞ்சீங்கன்னா இந்த மழை வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து அதை தடுக்க முடியும். இன்னொன்று நிலத்தடி நீர் வந்து மாசுபடாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப பேர் உதவியாக இருக்கும். இந்த மழை நீர் சேகரிப்பு திட்டத்தால் என்ன மாதிரியான பயன்கள் இருக்குன்னா, நிலத்தடி நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும். அடுத்தது என்னென்னா அந்த நீர் பாசனத்துக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம், நமக்கு அன்றாட தேவைகளுக்கு வீடுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களோட குடிநீர் வசதிக்கு இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கும். கால்நடைகளும் இதனால் பயன்படும். அதனால் ஒவ்வொருத்தரும் மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
Thank you.